கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் Glory சவேன் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவச் செய்தியைக் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் ஆண்டவர் தெய்வ பயம் உள்ளவர்களை உயர்த்தும் நம்முடைய வாழ்க்கையில் பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு நம்மோடு கூட யார் பேசுகிறாங்களோ அவங்கள மாதிரி நம்ம மாறிடுவோம் கரெக்டாக இல்லையா நம்மோடு கூட யார் பேசுகிறாங்க நம்ம கூட பேசுகிறவங்க ஒரு நல்ல அரசியலை குறித்து பேசுகிற நபராக இருந்தால் நம்ம அறியாமலே அரசியலில் ஒரு ஈடுபாடு வந்துடும் சரியாக வந்துடும் நம்ம கூட பேசுகிறவங்க நல்ல விளையாட்டை குறித்து பேசினா நம்ம அறியாமலே விளையாட்டை குறித்து ஒரு ஈடுபாடு வந்துடும் நம்மளை நல்லா உற்சாகப்படுத்தி யாராவது பேசுனா நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் என்ன செய்யும் நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வரும் ஸோ நம்முடைய லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு செய்து நல்லதை பேசுகிறவர்களை பக்கத்தில் கொள்ளுங்கள் ஐ மீன் உன்னை குறை சொல்கிற ஆட்களை பக்கத்தில் வைக்காத துரத்திடு ஐ மீன் உன்னை உன்னை குறை சொல்கிற ஆட்கள் உன்னை வந்து கேலி பண்ணுற ஆட்கள் குண்டாக பிறந்தது அதை எதுவும் மாற்ற முடியாது என்ன என்ன பண்ணாலும் அவங்களால வெயிட்டை குறைக்க முடியாது சரி அவங்கள வந்து நீ ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கிற முடியாது அதுதான் நேச்சர் அவங்களுக்குள்ள நல்ல அன்பு இருக்கும் நல்ல தாழ்ந்துருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும் ஐ மீன் சரியா ஸோ அப்போ நம்ம நம்மளை சுற்றி நமக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆகவே தான் நம்ம சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம் லூயா ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நான் காலையில் இரு காலையிலிருந்து ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன் ஒரே வசனத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் காலையில் பயணியர் சர்ச்சில் பேசுன ஒரு பெரிய பிரசங்கம் சரி இங்கே வந்து வேற பேசலாம்னு நினச்சி ஆரம்பித்தேன் மதியானம் செகண்ட் சர்வீஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலும் மாத்திருப்பீங்க நீங்கள் அதை புரிந்திருப்பீங்க இன்னி கொஞ்சம் வித்தியாசமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆவியானோர் என்னை நடத்தட்டும் ஆதி அகமம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதில் மிக அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அதற்கு அவன் ஆபரகாம் கர்த்தனாகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் எதினால் அறிவேன் ஸோ நிறைய பேர் புதுசாக இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆபரஹாம் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்தார் அவனுக்கு எழுபத்தைந்து வயது இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார் என்னைக்கு இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தகப்பன் அந்த ஆபரகாம் இது பேசப்படுறது வந்து ஏறக்குறைய ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஏறக்குறைய ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ இஸ்ரோவேல் தேசம் நமக்கு தெரியும் அன்றைக்கு இஸ்ரேவேல் தேசம் இல்லை ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷன் ஆண்டு அழைத்து சொல்கிறாரு நான் ஒன்று ஒரு பெரிய தேசமாய் ஒரு பெரிய ஜாதியாய் நான் உன்னை மாற்றுவேன் அவனுக்கோ குழந்தை இல்லை அவனுக்கு இப்போ வயசு ரொம்ப ஆயிடுச்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆகிடுச்சிது அப்போது ஆண்டவரை பார்த்து அவன் கேட்குறான் ஆண்டவரே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் ரொம்ப ஆசீர்வதிப்பேன் உன்னை ஒரு பெரிய மனுஷனாக மாற்றுவேன்னு சொல்கிறீங்களே இது எதினால் எனக்கு போகுது இது எதினால் எதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிற நாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் நாம் தான் நாம் எதனால் நான் கஷ்டப்படுறேன் எதனால எனக்கு நிறைய ஆசிர்வாதம் இல்லை எதனால என்னால் முன்னேற முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா சரியில்லைலாம் சொல்லக்கூடாது எங்கள் அப்பா அம்மா சரியில்லை எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சேர்த்து வைக்கலை அப்படிலாம் சொல்ல முடியாது அப்பா அம்மாவுடைய ஆதரவு உனக்கு ஒரு பதினெட்டு வயசு இல்லாவிட்டால் நீ படிக்கிற நிலைமையில் இருந்தினா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மாவுடைய ஆதரவை நீ நம்பி நிற்கலாம் இல்லை ஒரு பதினெட்டு வயசோ இல்லாட்டா ஒரு ப இருபது வயசுலையோ நீ படிக்கலை நீ மட்டும் நல்ல முயற்சி எடுத்தால் நீ மட்டும் வாழ்க்கையில் சரியான வழியை பின்பற்றினால் பத்துலேருந்து ஒரு பதினைந்து வருஷத்துக்குள்ளே உன்னால் ஆசீர்வாதமாக மாற முடியும் உன்னா உன்னால் மாறிட முடியும் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்தில் யூ கேன் பி எ ப்ளஸட் பர்சன் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஐ மீன் நான் இருபது வயசு வரைக்கும் நான் ஒன்றுமே இல்லை ஐயா ஒன்றுமே இல்லை என் லைஃப்பில் இருபது வயசு வரைக்கும் அப்பா அம்மா நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டாங்க ரொம்ப பிரச்சனை நீங்கள் மட்டும் நல்லா முயற்சி எடுத்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்குள்ளே உன் லைஃப்பை நீ மாற்றிட முடியும் ஆமே மாற்றிட முடியும் எதை வச்சு பாஸ்டர் இதை சொல்கிறீங்க அப்படின்னா யாக்கோப்பை வைத்து சொல்கிறேன் என்ன பதினஞ்சு லட்டா இருபது வருஷம் எடுத்துக்கலங்க யாகோப்புக்கு இருபது வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்துலேருந்து அவன் செழிக்க ஆரம்பிச்சிட்டான் இருபது வருஷம் மேக்சிமம் இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்தில் நீ நல்ல நிலைமைக்கு வரலை அப்படின்னா நீ ஏதோ தவறு செய்கிற அர்த்தம் ஆமே ஏதோ எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லவே முடியாது வாய்ப்புகளை நாம தான் தேடிக்கொள்ளணும் நாம தான் தேடிக்கொள்ளணும் வாய்ப்பு மனுஷனுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்கா இப்போ பாருங்கள் நம்முடைய லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறியா ஒரு ஒரு குளத்தண்டையில் போகிற மீன் பிடிக்கணும் அப்படின்னும் பொழுது தோண்டல் வாங்கணும் அதுக்குக்குரிய கொஞ்சம் அந்த மீனுக்கு பிடிப்பதற்குரிய புழுக்களை வாங்கணும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த தூண்டில் என்ன செய்யணும் அந்த குளத்தில் தூக்கி போடணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நிச்சயமாக ஒரு மீன் மாட்டும் சரி நீ உட்காந்த இடத்துல மீன் கிடைக்கலையா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வேறு இடத்துல போடணும் அந்த குளத்தில் மீன் இருக்குது கொஞ்சம் ப்ராக்டி கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாகவே மீன் கிடைக்கும் லைஃபும் அப்படி தான் யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க அமீன் முயற்சி எடுக்கணும் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் முயற்சி எடுப்பதில்லை ஆண்டவரை குறை சொல்கிறோம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து நைன்ட்டி பர்சன்ட் இல்லட்டா எயிட்டி பர்சன்ட் நான் சொல்கிறது பழிக்கும் அந்த அந்த ஜனங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கும் ஏதோ சில காரணத்தினாலே ஒன்று ரெண்டு தவறி போயிடும் மற்றபடி பொதுவாய் நாம் முயற்சி எடுத்தால் நாம் கஷ்டப்பட்டால் நாம் நல்ல தேவ சமூகத்தில் தேவனுடைய வத்தாசையை தேடி நாம் ஜெபித்தால் நமக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு வெற்றி உண்டு நம்முடைய பணத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் என்ன நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம் நீ அதை குடித்து தான் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்லை என்ன நாம் நம்முடைய முழு திறமையை நம்முடைய முழு கவனத்தை நம்முடைய முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து நாம் உழைச்சா எந்த இடத்துலையும் ஆசீர்வதிக்கப்படலாம் இன்னைக்கு தேவன் பதினஞ்சு வருஷத்தில் உன் வாழ்க்கை மாற முடியும் ஐயா நீ எவ்வளவுதான் அடித்தளத்தில் எவ்வளவுதான் சாபத்தில் எவ்வளவுதான் நீ குறைவில் இருந்தாலும் இன்னைக்கு நான் இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன் இந்த ஆப்ரஹாம் ஆண்டோரை பார்த்து கேட்குறான் ஏன் ஆண்டவரே நீர் என்னை எதனால என்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டு சொல்றார் என்னை நம்புனல்ல நீ என்னை நம்புனல்ல என் மேல நம்பிக்கை வச்ச இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நல்ல மனிதர்களாய் மாறி பாருங்க நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு தருணமும் முக்கியம் இந்த 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 செப நேரம் முக்கியம் உனக்கு உன் வாழ்க்கை மாறணும் நமக்கு வந்து அரசியல் ரொம்ப அவசியம் இனிமேல் அரசியலில் போய் பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு அவசியம் இல்லை உன் குடும்பம் அவசியம் உன் பிள்ளை அவசியம் உன் மனைவி அவசியம் உன் புருஷன் அவசியம் உன்னுடைய எதிர்காலம் அவசியம் உன்னுடைய நேரத்தை எப்படி நீ செலவு பண்ற இந்த பூமியில நம்ம ஆசிர்வாதமாய் மாறணும்னா ஒரு காரணம் இருக்கணும் இந்த மனுஷன் கேட்குறார் எதினால் என்னை ஆசிர்வதிக்கிறீர் இன்னைக்கு சிலர் ஆசிர்வாதம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இருக்கும் உன்னை ஏன் ஆண்டோர் ஆசிர்வதிக்கலை ஒருவேளை நீ நம்பிக்கை துரோகியா இருக்கலாம் ஒருவேளை நீ உண்மை செய் உண்மை இல்லாத மனுஷனாக இருக்கலாம் ஒருவேளை நீ நீ வந்து மனுஷனுக்காக மனுஷனை பிரியப்படுத்தலாம் தேவனை மனசை நோக்கடிக்கலாம் மீன் இன்னைக்கு நம்ம அப்படி தானே வாழ்கிறோம் இன்னைக்கு நம்முடைய ஃப்ரெண்டு நமக்கு தப்பு செய்கிறான்னா அவனை நம்மளை கடிந்து கொள்கிறோமா கடிந்து கொள்றதில்லை ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமா இல்லை சாதிக்கலாமா அப்படிதான் என்னுடைய நோடு கூட இருக்கிற பிள்ளைகள் அப்படிதான் நம்ம நம்முடைய லைஃப்ல ஒரு சென்சியாரிட்டி இருக்கணும் ஒரு தானே இருக்கணும் ஊரை விட்டு தானே ஊரை விட்டுட்டு வந்துட்டு தானே தம்பிமா அந்த ஊர்ல என்னத்தை சாதிச்சிங்க என்னத்தை சாதிச்சிங்க இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு வேலையை வேலை பன்னெண்டு மணி நேரம் வேலை செய் பதினாலு மணி நேரம் வேலை செய் முயற்சி எடு தேவனை நம்பு ஜெபி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டு ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்க மாட்டாரா அமே ஆசீர்வதிப்பார் பாருங்க இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் யாத்திராக முப்பத்தி மூன்று வசனம் பதினாறு எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும் நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று மோசே பேசுறார் பாருங்க மோசே என்கிற தேவ மனுஷன் ஆண்டரை பார்த்து செபிக்கிறார் எனக்கு தயை கிடைத்தது என்று நான் எதினாலே அறிந்து கொள்வேன் உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களோடு வருவதால் அல்லவா உம்முடைய கண் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று எதினால் அறியப்படும் நீர் எங்களோடு வருவதால் அல்லவா நம்முடைய லைஃப்பில் தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை ஆண்டவர் விசேஷமானவராய் மாற்றுகிறார் என்று எதினாலே அறியப்படும் கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால அமீன் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா ஆமாம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா ஏ சொன்னார் உலகத்தின் முடிவு பரையும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என் நாமத்தினாலே நீங்கள் ஜெவம் பண்ணீங்கன்னா ரெண்டு பேர் ஜெபம் பண்ண நான் என்ன செய்வேன் அங்கே வருவேன் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நீ தலை உயர்ந்து நிற்ப கடவுள் கூட தான் எப்படி இருப்ப தலை உயர்ந்து நிற்ப நம்ம ஊரில் ஒரு ஒரு டிஎஸ்பியா டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பர்டன்ட் ஏதோ வச்சுக்கோங்களேன் டிஎஸ்பி என்ன அவர் நமக்கு தெரிஞ்சால் இந்த பைக்கை என்ன ஓட்டுறான் நூற்றி இருபது கிலோமீட்டரில் ஓட்டுறான் ஏன்னா எங்கள் மாமா யார் டிஎஸ்பி என்ன ஒரு எம்எல்ஏ இவனுக்கு சொந்தக்காரராக இருந்துட்டா ஏம் என்னமோ பண்ணுவோம் என்னமோ பண்ணுவோம் என்ன ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு போலீஸில் இருக்கிறவங்க உன் கூட இருந்தாலே நீ எவ்வளவு ஒரு மனசில் ஒரு தைரியத்தோடு வாழ்கிற வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வமும் கூட இருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வமும் கூட இருப்பதற்கு சொல்லர் ஆண்டவரே என்னோடு கூட வருவதால் நான் விசேஷித்தவனாய் மாறுவேன் தேவன் ஏன் நம்ம கூட வரணும் ஆமே ஆண்டவருக்கு நம்ம கூட வர்றதுக்கு ஆண்டவருக்கு காசு கொடுத்தா அவர் கூட வருவாரா பணம் கொடுத்தா கூட வருவாரா ஆமே ஆண்டவர் மனசுல ஒரு தெய்வ பயத்தை எதிர்பார்க்கிறார் யார் கூட ஆண்டவர் இருப்பார் மனசுல ஒரு தெய்வ பயம் பைபிள் அப்படி சொல்லுது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் தெய்வ பயம் இருக்கா உனக்கு தெய்வ பயம் இருந்தா அப்பா அம்மா பயம் இருக்கும் உனக்கு தெய்வ பயம் இருந்தா தப்பு செய்ய தோணாது பயம் இருக்கும் ஐயோ கடவுள் பார்க்கிறார் தெய்வ பயம் இருந்தா நீ பொறுப்புள்ளவனா இருப்ப கடவுள் என் கரத்துல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நான் எப்படி குடித்து வெறித்து என் பணத்தை நான் செலவு பண்ணலாம் என்ன எனக்கு தனியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்ட பழக்கமே எனக்கு கிடையாது மனைவி பிள்ளைகள் கூட இருக்கும்பொழுது ஊரில் இருக்கும் பொழுது பரவாயில்லை ஏன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்டாங்க நான் செலவழித்து நான் சாப்பிட்டு என் மனைவி பிள்ளைகளை மறந்த நாள் எனக்கு கிடையாது ஆமாம் எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா நான் யோசிப்பேன் என் பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன் ஆமீன் நான் நான் எப்படி இருந்துட்டு போலாம் ஆனால் என் குடும்பம் என் கையில கொடுத்த குடும்பம் முக்கியம் என்ன எனக்கு ஆண்டர் கொடுத்த பிள்ளைகள் மனைவி என் தாய் தகப்பன் என் சகோதரர்கள் முக்கியம் என் சபை முக்கியம் ஏன் இது எனக்கு வந்தது தெய்வ பயம் அமீன் தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா கடவுள் உனக்கு துணை செய்வார் யாருக்கும் கிடைக்காத வேலை உனக்கு கிடைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு தயை உனக்கு கொடுக்கப்படும் யாருக்கும் நடக்காத அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஆமே ஏனென்றால் தேவன் சொல்றாரு மற்றவங்க யார் யாருக்கோ பயப்படுறாங்க காணாத தெய்வத்தை பார்த்து ஐயோ கடவுள் இருக்கிறார் ஏசாமி எனக்காக மறித்தார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் நான் அவருக்கு பயந்து அவர் என் கூட நான் நினைக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் இருப்பார் அதனாலே உன்னை ஆண்டவர் விசேஷமாய் மாற்றுவார் ஆசீர்வாதம் விசேஷித்தமான ஞானம் இதை தெய்வம் தான் கொடுக்க முடியும் தேவன் யாருக்கு கொடுக்கிறார் தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு நியாயம் நீதி செய்கிறவர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நியாயம் இருக்கா நீதி இருக்கா மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க தாங்க கடைபிடிப்பதில்லை என்ன ஆனால் ஆண்டவர் தெய்வ பயம் உள்ளவர்களை உயர்த்துவார் இந்த இரவு நான் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல ஒருவேளை கடவுள் உனக்குள்ள தெய்வ பயத்தை பார்க்கல ஆமே நான் ஏன் எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டிருக்கு நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல ஏன் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல என்ன தெய்வ பயம் இல்லை நமக்கு தேவை தெய்வ பயம் தேவனுடைய வார்த்தை கஷ்டமா இருக்கு தெய்வ பயம் இருந்தால் உன தவறான முடிவு எடுக்க விட மாட்டார் பாஸ்டர்கிட்ட போய் ஜபம் பண்ணுவோம் தெய்வ பக்தி உனக்கு இருந்தா உன்னை ஆண்டவர் விசேஷமாய் மாற்றுவார் ஆகவே தான் வாழ்க்கையில எதையா முக்கியம் தெய்வ பக்தி தெய்வ பக்தி அந்த தெய்வ பக்தியோடு தெய்வ சமூகத்தில் போய் நீ பெரிய ஜபம் பண்ண வேண்டாம் நீ ரொம்ப எல்லாம் அப்படியே முழங்காலில் நின்று மோசை மோலை நாற்பது நாள்லாம் ஜபம் பண்ண வேண்டாம் தயவுசெய்து பண்ணாத சரியா தெய்வ பக்தியோடு அஞ்சு நிமிஷம் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சுவாமி ஏசுவே எனக்கு உதவி செய்யும் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க உண்மையாய் உழைப்பேன் என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொன்னாலே உனைய ஆண்டவர் ஆசீர்வச்சிடுவார் சிம்பிள் ஃபேத் பக்தி உங்ககிட்ட பக்தி இருக்கா எனக்கு எத்தனை பேருடைய உள்ளத்தில் தெய்வ பக்தி இருக்கு தெய்வ பக்தி இருந்தால் மற்றவங்களை குறைவாய் பார்க்கவே தோணாது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஜாதி வராது படிப்பு வராது அழகு வராது வராது அன்னை தெரேசாவுக்குள்ள தெய்வ பக்தி இருந்ததுனால ஏழை எளியெல்லாம் அள்ளி அணைச்சுக்கிட்டாங்க என்ன சாக்கடையில இருந்தவர்களை தெருவுல இருந்தவர்களை அள்ளி அணைச்சுக்கிட்டாங்க தெய்வ பக்தி இன்னைக்கு பக்தியின் மார்க்கத்தை சொல்லி இன்னைக்கு மனுஷன மனுஷன் வெட்டிட்டு இருக்கான் என்ன இன்னைக்கு யார் அதிக கொலை செய்யறாங்க பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதிக கொலை செய்யறாங்க மாறி போச்சு உண்மையான பக்தி இல்லை உன்னை போல பிறனை நேசி அதுதான் பக்தின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னார் உன ஒருத்த ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா நினைச்சே மறு கண்ணத்தை காட்டு அதனால்தான் ஆண்கள் அந்த அப்படியே தவறாமல் கடைபிடிக்கிறான் சரி பக்தி பக்தி இருந்தா கர்த்தராசிர்வதிப்பார் அதான் நமக்கு தமிழ்ல சொல்லிருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் பக்தி உனக்கு தொழில் மேல பக்தி வை இன்னைக்கு நாம் அதெல்லாம் முடிச்சிட்டோம் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டோம் அன்பே கடவுள் என்று நமக்கு தமிழ் சொல்லி தந்துச்சு இன்னைக்கு அன்பு இல்லை என்ன இன்னைக்கு இவன் என்ன செய்யறான் கிறிஸ்தவர்கள் பைபிளை வச்சுட்டு மற்றவனை வேதனைப்படுத்துறான் மற்றவர்கள் அவங்கவங்க தெய்வத்தை வச்சு மற்றவனை மற்றவனை வேதனைப்படுத்துறான் அன்பு இல்லை இன்னைக்கு அன்பை குறித்து தெய்வமே வேண்டாம் அன்பு இருந்தா போதும்னு சொல்லி இன்னைக்கு மனுக்குலம் மாறுனா இந்த உலகம் எவ்வளவு சந்தோஷமா மாறும் அமே நம்ம கிறிஸ்தவர்கள் தெய்வ அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் நமக்குள்ள தெய்வ அன்பு இல்லையே என்ன நான் இயேசுவை காட்டுறேன் அவன் சொல்றான் அன்பு காட்டு அமை இயேசுவை காட்டுனா அன்பு காட்டு ஆண்டர் சென்னார் அன்பு காட்டு உங்களுடைய நற்கரைய நாளை மத்தவர்கள் பரலோக தேவன் என்ன செய்யட்டும் துதி கேட்டும் இன்னைக்கு நாம எல்லாம் அன்பு காண்பித்திருந்தால் எத்தனை குடும்பங்களை காப்பாத்தி இருக்கலாம் நம்மள அன்பு காண்பித்திருந்தால் எத்தனை வாலிபர்களை திருத்தி இருக்கலாம் உன் ரூம் போய் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானு அவனுக்காக அவன் பக்கத்துல உட்கார்ந்து ஏன் இப்படி செய்யறேன் சொல்லி நீ கண்ணீர் வடித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி குடிக்காதன் சொல்லி ஒரு மணி நேரம் அவனுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணிருந்தீன்னா அவன் தொடப்பட்டுவான்ல அவனை பத்தி கேவலமா பேசுறது அவன் ஒரு முட்டாளன்றது அவன் பைத்தியகாரன் அன்பு காட்டிலையே நம்ம இருக்கீங்களா அன்பு காட்டலையே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வ அன்பு ஆயோடைய யாத்திரா கமத்துல இந்த மனுஷன் சொல்ற ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதற்கு அடையாளம் நீ என் கூட வரணும் நீ எத்தனை பேரோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட வருவார் எத்தனை பேரோடு வருவார் எத்தனை பேர் கூட வருவார் ஒரு தேவ அன்பு ஒரு தேவ பிரசன்னம் ஒரு தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும் அலையலூயாம் சான்றுடைய சமூகத்துல நான் சொல்றேன் பாருங்க நம்ம முன்னேறுவதற்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும் ஏதாவது நமக்குள்ள இருக்கணும் ஏதாவது இருக்கணும் நான் ஒரு நல்ல குணம் இருக்கணும் இல்லாவிட்டால் நல்ல முயற்சி இருக்கணும் எல்லாவற்றை விட ஒரு தெய்வ பயம் ஒரு தெய்வ பயம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கை நம்ம குடும்பத்தின் சர்க்களை விட்டு கொஞ்சம் வெளியே யாருக்காக நம்ம நன்மை செய்யணும் ஐ மீன் திருடன் கூட எதுக்கு திருடுறான் தாம் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும் தான் திருடுறான் கரெக்டா நாம ஒரு ஸ்டெப் வெளியே போய்ட்டு யாருக்காவது நன்மை செய்தால் இந்த பூமியில ஆண்டுடைய நாம மகிமைப்படும் ஐ மீன் நன்மை செய்யுங்க எதினால் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க எதினால் சில குடும்பங்கள் உயர்த்தப்படுது எதினால் சிலர் வேலை இடத்துல உயர்த்தப்படுறாங்க அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமான குணம் இருக்கு ஏதோ ஒரு விசேஷமான குணம் இருக்கு இன்னைக்கு கடினமாய் உழையுங்க சரி உண்மை பேசுங்க உங்களுடைய குடும்பத்தோடு கூட நல்ல பேசுங்க எல்லாம் உங்க கூட மனைவி பிள்ளைகளை விட்டு வந்து உங்க வயதான தாயை நேசித்து அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் உங்க தலைமையில வரும்படி அவர்களை கவனியுங்க அமேன் அதைதான் அவரை எதிர்பார்க்கிறார் ஏதோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொன்னா ஏதோ வசனத்தை அப்படியே கேட்டுட்டு கையை தட்டி பாடிட்டு போறதல்ல வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அமேன் நம்முடைய வாழ்க்கை ஆண்டருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் ஒரு விசேஷமான மகனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிற கடவுள் ஆசீர்வதிக்கணும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தலையில தங்கணும் ஏன் கடவுளுடைய ஆசீர்வதிப்பார் உன் பெற்றோரை நீ கனப்படுத்துற என்ன நீ உண்மையா இருக்கிற ஒரு ஆசை இருக்கு ஒரு தெய்வ பயம் இருக்கு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும் நினைக்கல நிச்சயமாகவே ஆண்டோட நல்லா வைப்பார் மீன் அப்படி எனது நின்று ஆண்டோடைய சமூகத்துல நம்ம நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் தலை சிறந்த நிலைமைக்கு வருவதற்கு ஏழு ஆண்டுகளில் இருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும் சாதாரண வாழ்க்கையில் நான் சொல்றது ஏழு ஆண்டு என்பது சாதாரண வாழ்க்கையில் மகிமையின் வாழ்க்கை உன்னத வாழ்க்கை உன் வீட்டில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு நீ உட்கார்ந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய மனைவி திராட்சை கொடியை போல கனி கொடுப்பாள் உன் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றி நிற்பார்கள் உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும் உன் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் உனக்கு பேர் இருக்கும் உனக்கு புகழ் இருக்கும் ஆண்டர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் அப்பா சுவாமி என்னை உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை உனக்கு நான் ஒப்புக்கொட்டுக்கிறேன் என் இஷ்டம் போகல வாழ்ந்த ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்கல என் இஷ்டம் போகல வாழ்ந்த குடும்பத்துல சாபம் வீட்டுல சாபம் ஒரு நன்மை இல்லை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்களேன்

ஹாலே லூயா ஹாலே லூயா உண்மை உள்ளவர்களாக இருப்போம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் உன்னுடைய பக்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உன்னுடைய உண்மையை எதிர்பார்க்கிறார் இயேசுவை நோக்கி பாருங்க ஹலே லூயா அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா தேங்க்யூ லாடு உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ லாடு தேங்க்யூ லாடு உமோடு இருப்பது தான் அந்த கவி ஒரு சில கவிகளை மற்ற பாடி அப்படியே ஜபம் பண்ணுவோம் தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி கிங் ஆஃப் ஆஃப்ளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் போர் பார் த்ரீ ஏ நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐஎஃப்எஸ்சி கோட் கேவி பி எல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது